வணக்கம். நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகிதாமோதரன். இரண்டு குழந்தைகளுக்கு மேல் இருக்கும் குடும்பங்களுக்கு அரசு நலத்திட்டங்கள் எதுவும் கிடையாது என உத்தரப்பிரதேச அரசு அறிவிப்பு. வங்கிக் கணக்கிலிருந்து ஓடிபி மூலம் அல்லது வேறு வகையில் மோசடியாக பணம் எடுக்கப்பட்டால் 1555260 என்ற எண்ணுக்கு அழைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோவை மாநகர சைபர் கிரைம் போலீசார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த சேவை முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகிறது என்றும் பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கேரளா திருவனந்தபுரத்தில் 10 பேருக்கு ஜிகா வைரஸ் உறுதி செய்யப்பட்டுள்ளது என மருத்துவர்கள் அறிவிப்பு. டெங்குவை பரப்பும் ஏடிஎஸ் என்ற ஒரு வகை கொசுக்கள் மூலம் வைரஸ் பாதிப்பு ஏற்படுவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். திருச்செந்தூரிலிருந்து தென்காசி வரை தொழில் வழித்தட சாலை விரிவாக்கப் பணி நடந்து வருகிறது. இதற்காக சாலையின் இருபுறமும் உள்ள பாரம்பரிய பழமை வாய்ந்த பெரிய மரங்களை நவீன எந்திரங்கள் கொண்டு வெட்டப்பட்டு வருகிறது. இதை கண்டித்து அம்மன்புரம் சாலையில் நாம் தமிழர் கட்சி சார்பில் நிர்வாகிகள் அனைவரும் சாலை மறியல் நடத்தினர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டத்தில் பன்னாரி மாரியம்மன் திருக்கோவில் 5ஆம் தேதி முதல் திறக்கப்பட்டுள்ள நிலையில் பன்னாரி அம்மனின் தரிசனத்திற்காக அமாவாசையை முன்னிட்டு பக்தர்கள் குவிந்ததால் சுகாதார பணியாளர்கள் வரும் பக்தர்களுக்கு உடல் வெப்பநிலையை சோதித்து அனுமதியளித்தனர். இருந்தாலும் பக்தர்களின் கூட்டம் அதிகமாக இருப்பதால் கட்டுப்படுத்த முடியாமல் சமூக இடைவெளி காற்றில் பறந்தது. வணக்கம்.